நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத அன்றாள். இதெல்லாம் பாடினதால சிவன் இருக்கான்னு அர்த்தமா? சிவனை உணர்ந்ததால இவங்க பாடினாங்க. அந்த மாதிரி நீ உணர்ந்து ஏதாவது பாடு, அதை விட்டு அவன் பாடினதை நீ போய் ஒரு லிங்கத்துக்கு முன்னாடி பாடினா உனக்கு நல்லது வந்துடுமா? ஒண்ணு வர. உண்மையிலே சிவன்றது ஒரு உண்மையான சக்தி, மெய்யான என்னது, மெய்யான தன்மை, நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல். அதை உணரத்துக்கான விஷயத்தை நீ கற்றுக்கணும். தியானம் பண்ணி தவம் பண்ணி அவனை உணர ஆரம்பி. அதை விட்டு நீ எத்தனை புக்கு சிவனை பற்றி படித்தாலும் சரி, எத்தனை புக்கு கடவுளை பற்றி படித்தாலும் சரி, எத்தனை புக், எத்தனை மெடிடேஷன் நீ கற்றுக்கிட்டாலும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகுது, எத்தனை பேர் பேசுறதை கேட்டாலும் சரி, இல்லை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நம சிவ சிவா எதனா சொல்ல, அவனுக்கு பாஷையே கிடையாது, மௌனமே மாறாத தியானத்தில். என்ன தேவன் ஜாலியாக கேட்ட, நீ கேட்டதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த சூழ்ச்சி மட்டும் மறந்து உயிரே இறை, அவன் என்னுள் உயிராய் இருப்பது நீ என்று அறியாமல் கண்கள் காணும் காட்சிகளை கண்டும் காணத்தகாத காட்சிகளை கொண்டும் என்னை காணும் உன்னை காணாமல் காலத்தை கொன்று கழித்தேனே சிவனே.